இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அடிக்க தைரியம் இருக்கும் போது எனக்கு பேச தைரியம் இருக்காதா? அடி வாங்கினதுக்கு அப்புறம் மூளை வேலை செய்யலையா? உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தான். என் வாயை விட என் கை கால் ஓவர்னு உனக்கு தெரியும்ல? அன்னைக்கு நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிட்டேன். போலீஸ் கிட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் வை, உன் நிலைமைய வேற மாதிரி. தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? எனக்கு தெரியும் உன்னால போலீஸ கூப்பிட முடியாதுன்னு. அப்படி நீ போலீஸ கூப்பிட்டு இருந்தா நான் ஏன் உன்னை அடிச்சேன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பேன்? போலீஸ்க்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கும் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். I don't think நீ என்கிட்ட இந்த மாதிரி பேச கூடாது. I don't think. I know I can talk to you like this and Iniya. நாலஞ்சு இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கிட்டு என்கிட்ட உன்னுடைய ஆட்டிடியூட காட்டுறியா? எல்லா பாஷையிலயும் என்னால ஆட்டிடியூட் காட்ட முடியும். ஏன்னா நிறைய ஆட்டிடியூடோட தான் பிறந்தவண்ணா. நீ எப்படி இங்க உள்ள வந்த? Get out. உன்ன மாதிரி அழுக்கா இருக்கிற ஆளுங்க சர்வ் பண்ண தண்ணி எனக்கு வேண்டாம். வார்த்தையை அளந்து பேசு. இப்போ உனக்கு கொடுக்க தண்ணி கொடுத்தம் பாரு, அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை பண்ணிடுவேன். கௌதம், ப்ளீஸ் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ் பிரக்யா? திஸ் இஸ் எனஃப். லெட் மீ ஹேண்டில். தண்ணியை தட்டி விட்டுட்டேன். நீ எதுக்கு தானே வந்த? யூ வாண்ட் டு கிரியேட் எ மெஸ் ஹியர். நான் தண்ணியை கொட்டணும்னா மூளையோட சேர்த்து உன் கண்ணும் போச்சா என்ன? நான் இல்ல, நீ தான் தண்ணியை கொட்டின. நீ என்ன ரொம்ப இரிட்டேட், ரொம்ப இரிட்டேட் பண்ற. நான் உன்னை இரிட்டேட் பண்ணனா? உனக்கு தெரியலையா உன் கைப்பட்டு தான் தண்ணி கொட்டுச்சு. It's all right. இல்ல இல்ல, இட்ஸ் நாட் ஆல் ரைட். உனக்கு இது புரிய மாட்டேங்குது. பொய்யான குற்றத்தை சுமக்கிறது தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? நீ வேணும்னே என்ன என்ன வேணும்னே என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ இவ கிட்ட சொன்ன என்னால சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும்னு. ஹேண்டில் பண்ற சொல்லி மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டேன். கிளாஸ் மேல கைப்பட்டுச்சு, தண்ணி கொட்டிடுச்சு. இதை விட உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஃபார்ம் ஹவுஸ்லயும் இதே தானே நீ பண்ண? நீ உன் தப்ப ஒத்துக்கல, நீ பாட்டு பேசிக்கிட்டே போன. சிம்பிள். நான் அங்க நடந்ததை பத்தி பேசுறேன், இங்க நடக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க பேசுனது கரெக்ட் தானே? உன் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த 30 வருஷம் பழமையான சரக்கை நான் குடிச்சேன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் தான் அந்த சரக்கு எடுத்து குடிச்ச, உண்மையாவே நல்லா இருந்தது, அதை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவு காஸ்ட்லியான பாட்டில நீ தான் திருடி? நான் ஒண்ணும் திருடல, நான் அதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு எப்படி ஒன்னாகும்? நான் திருடி இருந்தா இப்போ உங்ககிட்ட சொல்லுவேனா? நான் எடுத்துட்டு போனேன். கன்ஃபஷன் பண்ணதுனால திருட்டுக்கு பேர் மாறிடுமா என்ன? மறைக்கிறதுனால உன் கிரைம் மறைஞ்சிருமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட் போத் ஆஃப் யூ. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.